என் அன்பு பிள்ளையே, என் வார்த்தைகளை ஊன்று கவனி. என் ஆலயம் செல், அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ளமுருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய், அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றாய். அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல. சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும் போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம். துன்பமும் அத்தகையதே, தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல நினை, சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாக்கு அல்ல என்று நினை. அப்போது நீ சுகமாக வாழ்வா என்றும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பகுதி கோலாகலமாக இருக்கப் பெறுவா. கலங்காதே, உன்னுடன் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு, நீ நிச்சயம் முன்னேறுவா. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். கவலையை மறந்து நிம்மதியாக இரு. உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் அப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளே. உன் வாழ்க்கையில் அதை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளேன். கூடிய விரைவில் நீ பெற்ற அவமானங்களை திரும்ப பெறப் போகின்றாய். உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகிறார்கள். நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் தங்கமே. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை, அவன் உன்னை காத்திடுவான். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க விடமாட்டேன். எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு. அந்த பண்புத்தான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏனெனில் நீ என் பிரியமான குழந்தை. அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே. வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு தங்கமே. நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கான பதில் என் சச்சரிதம் 18-19 அத்தியாயத்தில் உள்ளது. எடுத்து படி தங்கமே. ஆண்டவனின் அன்பிற்காக மட்டும் ஏங்கு, அதுவே நிரந்தரமானது. மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது. எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுமையாக நம்பு தங்கமே. உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்யப் போகின்றோம் என்று கலங்குகின்றார். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும். கலங்காதே. உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நான் உன் குடும்பத்தை பார்க்கின்றேன். உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. நான் உறுதியளிக்கின்றேன். எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம். சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம். நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தா ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும். என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே. நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வலியை
ஒருபோதும் வெளியில் காட்டாதே, உனக்குள்ளே வை. அது தான் உன்னை உருவாக்கும். ஏமாந்து நிற்கும் போது தான் சிந்திக்கின்றான், இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று. நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தார், கோழையாக மட்டும்தான் இருப்பார். இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்துப்பார். உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது. மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் நம்மை வீழ்த்தக்கூடாது. காரணம், உன் மன வலிமைக்கு பலம் அதிகம் குழந்தையே. உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரமல்ல. ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும். கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அனைத்தும் பொய் குழந்தையே. எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்கு வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது. பணத்திற்காக தவறு செய்பவர்கள் ஒரு காலத்தில் திருந்து விடுவார்கள். ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டார்கள். இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. பிறரை துன்புறுத்தி நீ அடையும் சுகம் என்றேனும் ஒரு நாள் உனக்கது துன்பத்தை அதிகம் தரும். பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று எதுவுமே இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் ஒன்றும் அல்ல. தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கடலில் கூட மூழ்கிடு. தவறில்லை, காப்பாற்ற நான்கு பேர் வருவான். கடலில் மட்டும் மூழ்கிடாதே, ஒருவன் கூட வரமாட்டான். துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லை குழந்தையே. ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும். என்னத்தான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்கள் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றது சில உறவுகள். எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை. அப்படி எடை போட்டவனை வருத்தம் கொள்ள செய். விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில் கலங்காதே தங்கமே. நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. நான் உன் வலியையும் அழுகையையும் பார்க்கின்றேன். கவலை கொள்ளாதே குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. பிடித்ததெல்லாம் கிடைப்பதும் இல்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ். அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நில். தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது. எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுத்தால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும். தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே. பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும். மனம் வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும். தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம். பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது குழந்தையே. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே. வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி. அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் அன்பும் ஒரு வகை போதைத்தான் குழந்தையே. அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும்
வைராக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக தெரிகிறதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம். இன்னும் கொஞ்சம் நெருங்கினா அழகாக இருக்கும் என நெருங்கினா வலிகள் தான் மிஞ்சும் குழந்தையே. பயம், கவலை, விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப்போகின்ற காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு. அமைதியான மனதுடன், புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது, எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய், உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கின்றேன். நல்லதே செய், நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றிக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன், இது சத்தியம். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன், கலங்காதே. இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா, இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பா. யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன், நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது. நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவாய். விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன், இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.